அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சிகள் வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா இவங்க தான் இப்பதானே ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் கூட்டணியா அப்படின்னு. இது சந்தர்ப்பவாத கூட்டணிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். மூன்றாம் உலக போற முதல் குண்டு வந்து ஆல்ரெடி அமெரிக்கா ஈரான் மேல போட்டதுதான் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த வருஷத்துல. ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு சப்பான, அதாவது ஒரு சப்பனு போயிடுச்சு அந்த மேட்ரு. எந்த ஒரு விஷயங்களும் அதுக்கப்புறம் தோணல. அமெரிக்காவும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இன்னைக்கு ஈரான் வந்து அவங்க பகையை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு உலகமே சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கு. ஆனா எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஈரான் வந்து சீனாவோட ஒரு மிகப்பெரிய கூட்டணி போட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரமே ஒரு சீனா கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இவன் சவுதி அரேபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஈரானை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஷியா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்க நாடு. இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு ஈரான் வந்து சீனாவோட கூட்டணி போட்டனால இன்னைக்கு சீனாவும் ஈரானும் சேர்ந்து தான் இந்த நாடுகளோட அதாவது மோதிரத்துக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வந்து இந்த 400 பில்லியன் பெரிய ஒரு கான்ட்ராக்ட் டீல் வந்து சீனாவோட போட்டிருந்தாலும் ஒரு சில ராணுவம் சம்பந்தமா ரகசிய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வெளியில் வர தொடங்கியிருக்கு ஒரு ஊடகங்கள் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் என்ன, எதனால இப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு அவர் சேனல். மூன்றாம் உலக போர் நாமிச்சா கண்டிப்பாக கூட்டணி இருக்கும்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஈரான் வந்து தனிமைப்பட்டுச்சு, அதனால தான் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் சீனா கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இது இன்னைக்கு நேற்று ஏதோ போட்ட ஒப்பந்த மாதிரி தெரியல. இதுக்கு ஏதோ பல மாசங்களுக்கு முன்னாடியே இது பிளான் பண்ணி சைலண்டாக சீனா வேலை பார்த்துருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்தியாவும் ஈரானோட போட்டுக்கு, இந்தியா ஈரான் அப்புறம் ஆப்கானிஸ்தான் ட்ரைலேட்டர் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இது ப்ராஜெக்ட்லாம் எதுவும் டிராப் ஆகல அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம ஊடகங்கள் இந்த இந்து வந்து இந்த ஒப்பந்தத்தினால சீனாவும் ஈரானும் போட்ட ஒப்பந்தனால நம்ம ப்ராஜெக்ட் டிராப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அவங்க வந்து என்ன தெளிவுபடுத்திருக்காங்கன்னா, இந்த சஹாபர் போர்ட் வந்து இந்தியா அலாட் பண்ணிருக்கு. இந்த சஹாபர் போர்ட்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் சீனாக்கு. அந்த போர்ட்ல தான் வந்து டிஃபென்ஸ் ரீதியான விஷயங்கள், எல்லா ரூட் அங்க இருக்க எக்கனாமிக்கல் கார்டா சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த போர்ட்ல தான் வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனா இப்ப என்ன நமக்கு தோணுதுன்னா, இன்னைக்கு இந்த சவுதி அரேபியா வந்து மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு ஈரானுக்கு எதிராக நடக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து குட்டி நாடு அப்படினாலும் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ரீதியாகவும் டிஃபரன்ஸ் ரீதியாகவும் இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அமெரிக்கா சொல்லவே தேவையில்லை, சவுதிக்கு பின்னாடியும் இஸ்ரேல் பின்னாடி தான் நிக்கிறாங்க, இந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்ப இந்த ஈரான் வேற வழி இல்லாம சீனாவோட போட்ட கூட்டணியினால இன்னைக்கு சீனாக்கு ஒரு விதமான ஒரு சில விஷயங்கள் நன்மை பயக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு 400 பில்லியன் ஒப்பந்தம் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஃபென்ஸ் ரீதியான தான் நிறைய செக்டர்ல போட்டிருக்காங்க, பேங்கிங் சொல்றாங்க, இந்த செக்டர் சொல்றாங்க, நிறைய செக்டர்ல போட்டாங்க. ஆனா டிஃபென்ஸ் ரீதியான விஷயங்கள் தான் அதிகமா போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கான பே பேக் பண்ற மாதிரி இன்னைக்கு அவங்களோட ஆயில்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப டெட் சீப் பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து இன்னைக்கு சீனாக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வந்து oilprice.com வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு சீனா போட்ட ஒப்பந்தத்துல வந்து நிறைய ரகசிய ராணுவ ரகசிய ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு அந்த ஒப்பந்தத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வெளியில சொல்லல, இதுவே வந்து பல மாசங்களுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம் இப்பதான் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் வந்து கூடி சீக்கிரத்தில் இன்னைக்கு கேபினெட் அப்ரூவல் வெயிட்டிங்கா, ஈரான்ல கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க சொல்றாங்க. இப்ப இந்த oilprice.com இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ரஷ்யாவோட இந்த மிசைல் ஜாமிங் சிஸ்டம் வந்து சஹாபர் போர்ட்ல வந்து நிறுத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வெளியில வர தொடங்கியிருக்கு. இது எதுக்குன்னா, இந்த சவுதி அரேபியா இல்ல இஸ்ரேல் கிட்ட இருக்க த்ரெட்னால இவங்க வந்து எந்த ஒரு மிசைல் வந்தாலும் அதை வந்து அதாவது திருப்பி பதில் தாக்குதல் பண்றதுக்கான ரெடியா இருக்கும், அதனால தான் அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப ரஷ்யாவோட நியூட்ரலா இருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசிச்சுட்டு இருக்க இந்த டயத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டுன்னா, அப்ப ரஷ்யாவும் ஏதாவது சைலண்டா ஒரு வேலையை பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் இந்தியா இப்ப சீனா இடையிலான பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனையா இருக்கட்டும், இது வந்து ரஷ்யா நியூட்ரல் ஸ்டாண்டா இருந்தாங்கன்னா ஓகே. இன்னைக்கு உலக போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சால் ரஷ்யா எந்த மாதிரி ஸ்டாண்டா எடுப்பாங்க தெரியல, ஆனா நியூட்ரலா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு சீனா வந்து அவங்களோட வேலட் பவர் மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா
ஆனால் இது வந்து ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவை தாண்டி வந்து சீனா பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரஷ்யா உணர தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. இதனால் இன்றைக்கி வந்து ரஷ்யாவுக்கும் அந்த ஒரு உணர்ச்சிக்கலாம் வேண்டாம், நம்ம நியூட்ரலாக இருக்கட்டும், சைனா தனியாக சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சவுத் சைனா சீல மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி அமெரிக்கா அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைமாக அவங்க குரல் கொடுத்துருக்காங்க சவுத் சைனா சீல வந்து இந்தியா அதாவது சீனாவுக்கு மட்டும்தான் சொந்த கொண்டாடணும் சொந்த கொண்டாட முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவும் ஒரு கூட்டணியில் பலம் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தோணுது. அப்போ இந்த கூட்டணியில் கண்டிப்பாக அமெரிக்கா இந்தியா வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்தியாவோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஒரு போர்னு வந்தால் இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்தமான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம், ஏற்கனவே ஒரு சில வீடியோகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சவுத் சைனா சீல எந்த மாதிரியான ஒரு அக்ரெஷன் இன்றைக்கி சீனா காமிச்சிட்ருக்கோ அத்தனை அக்ரெஷனுமே வந்து சமாளிக்கிறதுக்கு எல்லா நாடுகளுமே ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஜப்பானாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸும் ஜப்பானும் ஒரு விதமான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட ஜப்பானோட ரேடர் சிஸ்டமை இங்கே பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அப்போ எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ ஆல்ரெடி இந்த மூன்றாம் உலக போரோட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஏன்னா போ மெல்ல 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 ஒவ்வொரு நகர்களாக இருக்கு. இதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் பக்கம் விட்டு இன்னைக்கு சவுத் சைனா சீ பக்கம் வந்தோம்னா சவுத் சைனா சீல இன்னைக்கு மிகப்பெரிய அக்ரஷன் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வழி இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் இறங்கிட்டாங்க அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்து சமாளிச்சுட்டு இருக்கு மற்ற நாடுகள். இன்னைக்கு சீனா வந்து தனியாக சமாளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இனி இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க ஒரு அதாவது டிஃபென்ஸ் பயன்பாட்டுக்கு இன்னைக்கு சீனா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருந்தால், அதாவது இந்த ஈரானில் பயன்படுத்திக்கிற மாதிரி இருந்தால், இது வந்து கண்டிப்பாக இந்த அமெரிக்காவும் சரி மிடில் ஈஸ்ட் இருக்கிற நாடுகளுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா இது வந்து இது ஒரு எச்சரிக்கையா இருக்குமோ, இஸ்ரேலுக்கே ஒரு எச்சரிக்கையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலே வந்து டிப்ளமேட் ரீதியா சீனா பக்கம் லைட்டா சைடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்கன்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்லிச்சு. ஸோ அந்த ஊடகங்கள் வந்து என்ன சொல்லிச்சுன்னா சீனா அதுக்கான பதில் எதுவும் சொல்லல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தோணுச்சு. அப்ப அதுலயே நம்ம முடிவு பண்ணிக்கணும், அப்ப ஈரானோட அவங்களோட அப்பவே ஒப்பந்தங்கள்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கு. இன்னைக்கு லடாக் பகுதியை பொறுத்தளவு லடாக் பகுதியில் பின்னாடி போயிட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பேங்காங் லேக்லேருந்து அவன் பின் வாங்கலை, இன்னும் ஃபிங்கர் ஃபோர்லேயே தான் இருக்காங்க. ஃபிங்கர் த்ரீலேருந்து ஃபிங்கர் ஃபோருக்கு தான் போயிருக்காங்க. நம்மளோட இடம் ஃபிங்கர் எயிட் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்குமே போல இன்னி அவங்க பின் வாங்கவே போகிறது இல்லை அப்படின்ற, ஏன்னா நேற்று கூட ஒரு உச்சகட்ட மீட்டிங் நடந்திருக்கு, அதில் நாங்கள் பின் வாங்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு சில போர் பயிற்சிகள் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பயன்படுத்தலாம், எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு மேற்கோள் காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட இன்னைக்கு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஏற்கனவே நம்ம போயிட்டு இப்போ இருக்க லடாக் பகுதியில் போயிட்டு அங்கே வந்து நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து வந்திருக்காரு. அங்கே இருக்க வீரர்கள்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் பயிற்சி மூலமாக இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் பயிற்சிகள் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேங்கர் டீம் வந்து ஒரு பயிற்சிகள் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கலாம். இதை மேற்கோள் காட்டி ஏன்னா அது பேங்காங் சாலைக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோவில் பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்கு. ஏன்னா அதை வந்து கொஞ்சம் அவங்க உள்ள பூந்தாங்கன்னா அந்த லடாக்கை அவங்களால கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சீனாவும் ஒரு முடிவில் இருக்காங்க, மற்ற நாடுகளும் ஒரு முடிவில் இருக்காங்க. இது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இனிமேல் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்தால் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இன்றைக்கி வந்து ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இது ஒரு விஷயம் சொல்ல வந்தால் அப்போ ஈரான் வந்து எதனால் இன்றைக்கி சீனா கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோட இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்க நடக்கிற பிரச்சனைகளை பற்றி எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி ஈரானோட ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறத பற்றி எதுவுமே வாய திறக்கலை. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் மறைமுகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்தியாவை நம்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அமெரிக்கா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஒரு மிக அதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியா மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தமான் மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது ராணுவ ரகசியங்கள் ராணுவ ரகசியமாகவே இருந்தால் நல்லா இருக்கும். எந்த ஒரு ஊடக செய்திகளும் இதுவரைக்கும் வரல. ஸோ அது அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவோட முக்கிய இந்த கூட்டணிகளில் இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் இந்த லடாக் பிரச்சனைகள் வந்துச்சு
வந்துச்சுன்னா இது நம்ம கேட்ட வெப்பன்ஸ் நம்ம கேட்ட எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு, எல்லாமே வர தொடங்கிடுச்சு அப்படின்ற ஒரு செய்திகளும் ஒரு பக்கம் வந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு என்னமோ ரஷ்யா வந்து நியூட்ரலாக தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் ரஷ்யா வந்து எது ரஷ்யா சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டமே ஒருவேளை ஈரான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ரஷ்யாவே இதில் உள்ள வந்து அவங்க வந்து இந்த கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்ற எந்த ஒரு தெளிவான விஷயங்களும் போடலை. அதனால தான் நான் தெளிவாக சொல்ல முடியல. இந்த கூட்டணியில் இப்போதைக்கு ஈரானும் சீனாவும் தான் இருக்குது. இந்த ஈரானும் சீனாவுக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்டை பொறுத்தளவு ஈரான் உதவி பண்ணுவாங்க, சீனா வந்து சவுத் சைனா சீ அவங்க தனிமையாக பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா வந்து அவங்க நியூட்ரல் ஸ்டாண்ட் வந்து ஒருவேளை உறவு போகிறவே வெடித்தாலும் நியூட்ரல் ஸ்டாண்டில் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான்ன்றது நமக்கு தோணுது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியாக இன்னொரு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அம்பானியோட ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க, அம்பானி ஒய்ஃப் இந்த மாதிரி வேக்சின் ஒன்று இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரமாக ஒரு அதாவது எந்த ஒரு மூலையில் இருக்க எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தில் ஜியோ நிறுவனம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வர தொடங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி உண்மையாலே நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி வேக்சினே கண்டுபிடிச்சாலும் எப்படா இத்தனை கோடி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் நமக்கு இருந்தது. ஆனால் அதுக்கான தொழில்நுட்பத்தில் வந்து இந்த நிறுவனம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் செய்திகள்லாம் படிக்கும் போது உண்மையிலே ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்கு. இருந்தாலும் சென்னையை பொறுத்தளவு கொஞ்சம் கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து கம்மியாயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி மற்ற மாவட்டங்களும் இதே மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இறங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன், பை இந்தியன்.